பாமகவை பார்க்குறப்ப பாசகவுக்கு எப்படி தெரியுது சார்? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எப்படி தெரியுது? கூட்டணிக்கு பேச வர்றப்ப எப்படியெல்லாம் பேசுனா தெரியுமா? நீங்கள் உங்களை நம்பி தான் இறங்குறோம், நீங்கள் தான் பக்கத்திலே இருக்கணும், எப்போயும் எங்கள் கூடவே இருக்கணும் சொன்னாவளே, கூடவே இருக்கணும்னு சொன்னவங்க இன்றைக்கி எங்களை ஒரு அழுக்கு கூட மாதிரி ஒரு மூலையில் உட்கார வச்சுருக்காங்க சார். இந்த பேச்சுலர் ரூம்லாம் இந்த சாம்பார் போட்டின சளிச்சு போயிரு தெரியுமா, அந்த சளிச்சு போன சாம்பார் போட்டத்தை ஓரமாக தூக்கி வச்சுருப்பாங்க, ஒரு பய தொடமாட்டான், சீண்ட மாட்டான். அதை விட மோசமாக இருக்குது சார் எங்கள் நிலைமை இங்கே. இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இனிமேலும் நாங்கள் இவங்க கூட இருந்தோம்னு வைங்கல, அந்த சளிச்சு போன சாம்பார் போட்டினத்துக்கும் எங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட கேவலமாக எங்களை அவங்க பார்ப்பாங்க. இப்போயே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாதுன்னு மனசு வருந்தி வெறுத்து போய் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இனிமேல் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், அவருக்காக வேலை பார்க்க மாட்டோம், இனிமேல் அந்த அசிங்கத்தை எங்களால் தாங்க முடியாது, இது பாமகவுக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிருக்கா. பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோப்பி. அண்ணனுக்கும் கூட்டணிக்கும் என்றைக்குமே ஏழாம் பொருத்தம் போல. ஏற்கனவே இந்த கூட்டணி என்ன கதியாச்சுன்னு தெரியும், அது யாரால் எப்படி போச்சுங்கிறதும் தெரியும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சும் கூட எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில குருவி கூடு கட்டுற மாதிரி எங்கள் ஐயா அந்த கூட்டணியை கட்டியிருப்பார். இப்படி சல்லி சல்லியா கிட்டீங்க. இப்போ ஐயா யாரை சமாதானப்படுத்துவார் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மனசு வருந்தி போயிருந்தா எங்களை ஆட்டையிலேயே இவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. வருந்தி போய் அதாவது எது மற்ற இடங்களில் கூட பிரச்சனை இல்லை சார், ஆனால் இந்த இடத்துல நான் எதுக்கு இருக்கிறேன், நான் எதுக்கு நான் லாய்க்கப்பட்டு வரமாட்டேன், ஏன்டா என்னை எதுக்குமே கூப்பிட மாட்டேங்கிறியா, கிட்டத்தட்ட அந்த கேள்வி தான் அங்கே அவங்க கேட்டிருக்காரு. அண்ணே கோயம்புத்தூரில் களை இறங்கியிருக்கார் இல்லையா, இப்போ இங்கே பாஜக பாமக இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் உட்கார்ந்துருக்காங்க, அப்படி இப்படி தேத்தி தத்தி புத்தி வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை உருவாக்குனதோடு வேலை முடிஞ்சு, கையெழுத்து போட்டதோடு முடிஞ்சு, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கம்லாம் வந்துடாதே, வாங்க பிரச்சாரத்துக்கு போவோம், வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு போவோம், வேறு அந்த இது அலுவலகம் திறந்து வைப்போம், இந்த மாதிரி எங்கேயும் வந்துடக்கூடாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இந்த மாமியார் மருமக குடும்பம் இருக்குது தெரியுமா, அதை விட பெரிய குடும்பம் சார் இந்த குடும்பம். ஆனால் இதில் யார் மாமியார் யார் மருமக அதுதான் புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ திரு திருப்புன்னு ஒரு அறிவிப்பு அங்கே அண்ணன் கோவை ராஜனும் மகளிர் அணி அவங்க தலைவி சுதான்னு நினைக்கிறேன் அவங்களும் சேர்ந்தாப்புல கூட்டாக ஒரு அறிக்கை. ஆனால் இவங்க கேஸில் மட்டும்தான் எல்லாம் வித்தியாசமாக நடக்கும். இப்போ கோயம்புத்தூருக்கு என்ன கொண்டு வருவேன் தனியாக அண்ணனே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல, ஏன்னா அண்ணன் கையெழுத்து போட்டால் உடனே ஐயா அள்ளி கொடுத்துருவார்ல அவங்க. அதே மாதிரி இப்போ இந்த கூட்டணியில் இந்த இடத்துல மட்டும் நாங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், இங்கே வந்து பாசகவுக்கும் பாமகவுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அவங்க வேறு நாங்கள் வேறு, ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு சார். எனக்கு ஒரு விஷயம் புரியலை, அதாவது கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அப்படி கூட்டணியில் இருக்கிறப்போ அதை ஏன் வந்து உட்காந்து பேசி தீர்க்க முடியலை, அப்படி என்ன கூட்டணியில் அவங்க வச்சுருக்காங்க, என்ன யாருமே தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரியே தெரில. இந்த சைடு சரி அந்த சரி, ஒருவேளை இவங்க தலைமைக்கு சொன்னாங்களா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, அதை அந்த தலைமை அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொல்லி இந்த மனு கொடுக்க போகிற இடத்துல பார்க்குறேன் பார்க்குறேன் பாங்கல அந்த மாதிரி ஏதாச்சும் அதே மாதிரி ஒரு இதை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா கூட்டணின்னு ஒரு பேச்சு உண்டாக்குன்னு வச்சுங்க, உண்மைங்கய்யா, நாங்களும் வந்து வேறு பலி இல்லை, மேலேருந்து சொல்லிட்டாங்க ஒத்துக்கிட்டோம், சரி ரைட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்போ வேலையை பார்ப்போம், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா ஒரு முடிவெடுத்து அதை நம்ம தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனசாக இருந்து வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருந்திருக்கா. ஆனால் பாருங்கள், நான் ஒரு ஆஃபீஸை திறந்து வச்சுருக்கேன், அதை பாமக ஒரு ஆஃபீஸை திறந்து வச்சு, அந்த ஆஃபீஸுக்கும் அவங்க வரல, அவங்க ஒரு ஆஃபீஸ் திறந்தாங்க அந்த ஆஃபீஸுக்கும் எங்களை கூப்பிடல, வேட்பாளர் அறிமுகம் கூட்டணி கட்சி தானே நாங்கள், இல்லை தெரியாம கூட்டணி கட்சி தானே நாங்கள், எங்களுக்கு கூட அழைப்பு கொடுக்காமல் அங்கே போயிட்டு அவங்களுக்குள்ளே வந்து இவர் தாங்க வேட்பாளர், எங்கள் வேட்பாளருங்க எங்கள் கட்சிங்க, வேறு யார் வந்தால் வரலன்னா உங்களுக்கு என்னங்க,
இது இதுதான் நம்ம சின்ன, இதுதான் நம்ம கட்சி, இவர் தான் நம்ம வேட்பாளர். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், இது மட்டும் இந்த ஏரியாவில் தெரிஞ்சால் போதும், கூட்டணியெல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் தனியெல்லாம் கொடியே நட முடியாது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்செல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே பேசியிருக்காங்க போல் வேட்பாளர். அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த இது தேர்தல் அறிக்கை, அதுக்கும் எங்களை கூப்பிடல, எதுக்குமே கூப்பிடாமல் அப்புறம் எதுக்கு தான் சார் நாங்கள் இருக்கிறோம், இல்லை எதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது இதையெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினப்பேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதனால் வரைக்கும் அவங்களும் தனித்தனியாக இருந்திருப்பாங்க, இல்லாமலாம் கிடையாது. அவங்களுக்கு அதாவது அந்த தொகுதியில் வந்து அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு தனியாக நிற்கலை, ஒரு இடத்துல கூட்டணியாக வந்து நீங்கள் நிற்கிறிய, உங்களை வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஆதரவாக தானே அவங்க வருவாங்க. இல்லை மேலே போயிட்டு சைட்லேயே உட்காந்துட்டு அவருக்கு யாரும் ஓட்டு போடாதீடா, நாங்களே சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு வேஸ்ட்டு பீஸு அப்படி ஏதாவது சொல்ல போகிறாங்கள என்ன? அப்படிலாம் கிடையாதுல்ல, அவங்களுக்கு உள்ளது எப்படியோ மனசை அப்படியே கல்லாக்கிக்கிட்டனாலும் அவங்க வந்து சரி பரவாயில்ல போடுங்க, நல்லது நடக்கும் போடுங்க அப்படி தானே சொல்லுவாங்க. வேறு எதுவும் மாற்றி ஈற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன் கூப்பிடல? அது அவங்களோட மனவர்த்தம். இந்த கூட்டணி தர்மம் அதுக்கு பயந்து அதுலேயும் கடைசி அந்த வார்த்தையை சொல்லியிருக்க, கூட்டணி தர்மத்துக்கு மரியாதை கொடுத்து நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக நான் வெளியில் போகிறேன், இனிமேல் நான் இறங்கி வேலை பார்க்க மாட்டேன். இது அவங்க மனசு வருத்தத்தில் சொன்னது. ரொம்ப நொந்து போயிருக்காங்க போல, அது ஆத்திரத்தோட உச்சைக்கு போயிட்டேன், உச்சைக்கு போயிட்டு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ரைட்டு வேண்டாம், நம்ம எதையும் செய்யக்கூடாது, அது நல்லா இருக்காது, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாமளும் வந்து துணை போகக்கூடாது, இது அவங்க பண்ண வேலை சார். எந்த உண்மையிலே அவன் அமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க தான். அப்புறம் எதுக்கு 10 தொகுதி கொடுத்தீங்க? ஆனால் இதில் இன்னொரு கேள்வி ஒன்று உண்டு, அதாவது இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்லையா, இப்போ பாசக வந்து எங்களை வந்து சீண்டவே இல்லை, அது வந்து எங்களை வந்து ரொம்ப தள்ளி தீண்டத்தகாதவங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுது எங்களை அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. இப்போ இதே கேஸு அந்த பக்கம் போவோம், இப்போ அண்ணாமலை நிற்கிறது அந்த பக்கம் வந்து சௌமியா அன்புமணி அக்கா அவங்க நிற்கிறாங்க, அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இவங்க அவங்கள ட்ரீட் பண்ணாங்க, அந்த கேள்வி வருமா வராதா? அங்கே வந்து எப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம், நாங்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்துக்கு போகிறோம், நாங்கள் இந்த விஷயம் எல்லாம் போகிறோம், நீங்களும் கூட வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா போய் சேர்ந்துக்கப்போ, அப்போ தானே இங்கே உள்ளது அங்கே போகும், அங்கே உள்ளது இங்கே வரும், இது வந்து ஒரு கிராஸ் ப்ரமோஷன் தானே. அதாவது இப்போ தாமரை ஒரு இடத்துல வந்து போகுது அப்படின்னா கூடவே வந்து ஐயாவும் போகிறாரு, அதாவது ஐயாவோட கட்சியும் போகுது, அந்த சின்னமும் போகுதுன்னா அதுவும் சேர்ந்து பார்ப்போம். இப்போ தர்மபுரியிலேயே அதே மாதிரி தான், இப்போ அவங்க போகிறப்போ கூடவே சேர்த்து இவங்களும் போவாங்க, இங்கே அங்கேயும் மாறி இதுதான் வந்து கூட்டணி அப்படின்றது. எந்த லட்சணத்தில் இந்த கூட்டணி இருக்குன்றத இது வந்து வெளியில் வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. பொதுவாக வந்து ஒரு அணியில் இருக்கிறவங்க இன்னொரு அணியில் இருக்கிறவங்கள தான் வந்து மதிக்க மாட்டாங்க, அவங்கள ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அவங்க அணியில் இருக்கிறவங்களே அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது, அவங்களையும் ஒரு ஆளாக மதிக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு உள்ள இது யாருக்கு டிராபேக்கு? இல்லை இப்போ இவங்க யார் இதுக்கப்புறம் ஒரு வேளை ஒரு பேச்சு சொல்கிறேன், இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறப்போ எந்த அளவுக்கு இந்த பாண்டிங்கு ரொம்ப ரெடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் இல்லை, அவங்கள பாய்ச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்புறம் எதுக்கு வேண்டாம் வெறுப்பாக எதுக்குங்க கூட்டணியாக வைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அங்கேயும் அது ஆனால் அவங்க பாருங்கள், அந்த ஊர் பாசாக்காரங்க எப்படி நினைச்சு, நல்ல வேலைப்பா இவங்கள மாதிரி தொழிலில் ரொம்ப சின்சியராக அவங்க இல்லை போல, என்னதான் இருந்தாலும் ஒரு அவங்க கட்சியில் போட்டி போடுறாங்க, அவங்க வேட்பாளர் நிற்க அதெல்லாம் வேறு, ஒரு ஆளாக பேராக ஊருக்குள்ளே அரசியல்வாதின்னு எப்படி ஃபார்ம் ஆகிறது, எப்படி நம்புவாங்க? ஏப்பா உன்னே தான் எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லையே, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியில் தான் இருக்கிறீங்களா? அந்த சந்தேகமே அவங்களுக்கு வந்துடும், ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, நீ உண்மையிலேயே அந்த கட்சியில் இருக்கிறியா, இல்லை சும்மா நான் எதாவது திட்டுவேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தெரியறியா அப்படின்ற மாதிரியே கேட்பாயில மாட்டாங்களா? ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப தாராள மனசு போல், தர்மபுரி பாசக அவங்க ரொம்ப சாலியாக இருக்கிறா, பரவாயில்லப்பா நம்மளை கூப்பிடாமல் அவங்களா எவ்வளோ தூரம் பண்ணட்டும், நம்ம போய் அவங்க ஒழுங்காக ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க, நம்ம போயிட்டு ஏன் அவங்கள போய் இடையில குழப்புவானே, அவங்க வழியில் அவங்க போகணும், ஒரு வேளை தேவைன்னா கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஒரு இடத்துல கூப்பிடாமல் இருக்கிற வரையும் சந்தோஷம்னு அவங்களுக்கு சந்தோஷம்,
இன்னொரு பக்கம் ஐயய்யா என்னடா நம்மளை கூப்பிடவே மாட்டேறாங்க, எனக்கு ஒர்க்காக கொடுங்கடா ஒர்க்காக கொடுங்கடா, வேலை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடா, வெளியில் போகணும், ஒரு நாலு பேரை பேசணும், ஒரு அஞ்சாறு இதை கலப்பி விடணும், அப்படிலாம் போனால் தானே நானும் ஏரியாவில் பாமாக முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்குல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டு மற்ற யாரும் கிடையாது, இது அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஸ்ட்ராட்டஜி தானே. அவங்க உங்களுக்காவது பரவாயில்ல, நீங்கள் வேறு ஆள், அவங்க ஆளுக்கே அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க, என்னையை தாண்டி வேற எவனும் வந்துடக்கூடாது, யார் முகமும் தெரியக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும், எப்பயும் நான் மட்டும்தான் இருக்கணும். இதை தாண்டி எவனாச்சும் வளர்ந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது, அது பிரச்சனையாக தான், அவங்க ஆளுகளே வளர்ந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அப்போ நீங்களாம் வளர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து மேலே இருக்கிறவங்க கூடி பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா ஓப்பனாக பேசுனதுக்கப்புறமும் கூட எந்த ரியாக்ஷனும் இல்லை, சரி அப்பையும் தெரிஞ்சிருக்கேன் இவங்க இப்பையும் நம்மளை கண்டுக்கிறடா, நாம் எவ்வளோ தூரம் உட்காந்து அழுது பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவன் வாட்டுக்கு பேசாம பேசன்னு பேசாமல் போயிட்டுருக்காங்க, பாரு எம்பூட்டு மண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துக்கான். பட் இருந்தாலும் இதை மேலே கூப்பிட்டு வச்சு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் அரசியல் புரிசலாக வரத்தப்போ செய்யும், இதையெல்லாம் பெருசு பண்ணிக்கப்படாது. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் வந்து பாவம் உள்ளுக்குள்ளே போட்டு கும்பிட்றாங்க, என்னவா இருக்கும், எந்த இடத்துல உண்மையிலேயே இந்த உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே கரபுரண்டு ஓடிக்கிட்டுருக்கா, என்ன ஏது, இல்லை வேறு எங்கேயாவது இவங்களுக்கு வர வேண்டியது கட்டாகுதா, எதுக்காக, ஏன்னா மேலேருந்து பார்ப்பாங்களே நீ இந்த வேலையை பார்க்கலையே அப்படி இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற கேள்விகளும் வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு கேட்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சாங்க அப்போ வந்து எவனும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதுவும் கூட இருக்கலாம்ல, இவங்க வேலையே பார்க்கலைங்க உங்களை நம்பியில் அப்படி இங்கே கூட்டணி வைக்கிறது, அந்த வார்த்தையை வந்து விழுந்துடக்கூடாது. ஒருவேளை அதில் கவனமாக இருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல, ஒருவேளை இவங்க கூட வந்தால் நமக்கு இருக்கிறது போயிடும்னு அவங்க நினைக்கிறாங்களா, இல்லை இவங்க கூட வந்தால் நம்மளை ஏறி இவங்க தாண்டி போயிடுவாங்க, நம்மளை தாண்டி இவங்க நிறையா கூட பண்ணுவாங்க, அது அந்த மாதிரி பயங்கள் எதுவும் உள்ளுக்குள்ளே இருக்க, ஏன் பயப்படுறேன், எதுக்குங்க பயப்படுறீங்க, எங்களுக்கு அது தாங்க புரிய மாட்டேங்குது, ஓய் அது எல்லோரும் ஒரே அடியில் தானே இருக்கீங்க, ஒரு பேக்கில் இருக்கிற மீன் ஒன்று கொண்டு எப்படி சண்டை போடும், ஆ எல்லாம் அதை சேர்ந்துட்டேன், இதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, பட் எதுக்கு, என்னவா இருக்கும், ஏன் அண்ணியை கூப்பிடாமல் வந்திருக்காரு, அவங்கள தொடாமலே ஏன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, தள்ளி வச்சே பார்க்குற அப்படியே, ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, இல்லை இருந்தால் சொல்லுங்கப்பா, நான் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன் வர மாட்டேங்குது. ஆ நன்றி.